வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை வட தமிழகத்தை நெருங்கும் என்பதால் நாளை ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரியா, கடந்த 13ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில, குறிப்பா அந்தமான் தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலும் அதை ஒட்டிய தாய்லாந்து கடல் பகுதியில் அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருந்தது. இது வலுவடையும் எனவும் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அன்றைய தினத்தில் கணிக்கப்பட்டிருந்த நிலையில், காற்றின் போக்கு மற்றும் அதனுடைய நகர்வு திசைக்கு ஏற்ப அதனுடைய கணிப்பானது மாற்றி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நிலவரப்படி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது நாளைக்காக வட தமிழக கடலோர பகுதிகளிலும் அதே போன்று அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே கடற்கரை அருகே இந்த நாளை நெருங்க இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்காங்க. இதே வேளையில தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கர்நாடகா கோவா கடற்கரை அருகே நிலை கொண்டிருக்கிறது. இதுவும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக மேற்கு வடமேற்கு நகர்ந்து செல்லும் எனவும் அடுத்த 24 மணி நேரத்தில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது அரபிக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிகழ்கிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு நேர்கோட்டில் ஒரு காற்றின் திசை மாற்றம் அந்த நிகழ்வானது நடைபெறுகிறதுனால கேரளாவுடைய வட மாவட்டங்களிலும் அதே போன்று தமிழகத்துடைய வட மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கு. இன்றைய தினம் சென்னை உட்பட தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள்ல அதே போன்று வட மாவட்டங்கள்ல ஒரு இடங்கள்ல இடிமுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினம், நாளை இது கரை நெருங்கக்கூடிய அந்த தினத்தில், நாளை தினத்தில் அதி கனமழைக்கான வாய்ப்பு தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக வானிலை குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த மழையானது பெய்யக்கூடிய சூழல் இருப்பதாகவும், இது அதே போன்று உள்நோக்கி செல்லும் போது, அதாவது நிலப்பரப்பில் உள்நோக்கி செல்லும் பொழுது தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் இந்த மழையானது அதிக கனமழை என்ற அளவில் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு சிகப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.